இறையேசுவின் இனிய உறவுகளே, நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியோ என்ற காயினின் வினாவிற்கு விடையளிக்க பொதுக்காலத்தின் ஆறாம் வாரம் திங்கள்கிழமை தினசரி மறைசாற்றுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். அண்மையில் ஒரு நாள் என் நண்பனோடு அலைபேசியில் பேசி கொண்டிருந்தேன். என்ன நண்பா, இந்தியாவில் ஏர்போர்ட்டெல்லாம் வித்துட்டாங்க போல இருக்கு. உலகிலேயே சொந்தமான விமானத்தளம் இல்லாத இரண்டாவது நாடு என்ற வறுமை கோட்டிற்கு இந்தியா வந்திருக்கும் போல இப்படியே பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் வித்துட்டு போறாங்களே, எதுவும் செய்ய மாட்டீங்களா என்று கேட்டேன். அவன் ரொம்ப கேஷுவலா சொன்னான். அதுக்கு நான் என்ன செய்யணும், என்னடா இப்படி சொல்லிட்ட, தேசப்பற்றே இல்லையா என்று நான் திரும்பி கேட்க, அட போடா, உலகம் தெரியாதவனா இருக்கிற, எட்டு வழி சாலைக்கு போராடினாங்க, என்ன நடந்துச்சு, ஒன்றும் நடக்கல, ONGC பங்குகளை விற்கிறதுன்னு சொன்னாங்க, ஏதோ வேலை நிறுத்த போராட்டம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க, என்ன நடந்துச்சு, ஒன்றும் நடக்கல, 1000 ரூபாய் துணி வாங்கும் போது அது 1000 ரூபாய்க்கு ஒருத்தான்னு பார்க்கிறோம், ஆனால் 5 வருஷம் ஆளச் சொல்லி நாட்டை ஒப்படைக்கும் போது 2000 ரூபாய்க்கும் அரை கிளாஸ் குவார்டருக்கும் ஏமாந்து போகிறோம் என்று கூறினான். என்னடா இப்படி பொறுப்பு இல்லாம பேசுற என்று கேட்டதற்கு அவன் சொன்னான், நான் என்ன ஊருக்கு பொறுப்பாளியா, நாளைக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை உனக்கோ எனக்கோ வந்தா வேண்டாம்னு ஒதுங்க மாட்டோமா, இல்ல வேலையை வாங்கிக்குவோமா, 5 லட்சமோ 10 லட்சமோ கேட்கறத கொடுத்து வேலையை வாங்கி போடுவோம் என்று தானே வாழப்போகிறோம் என கூறினான். ஆம் அன்பார்ந்தவர்களே, நான் என்ன காவலாளியா, நான் என்ன பொறுப்பாளியா, யார் எக்கேடு கேட்டால் எனக்கு என்ன, தான் உண்டு தன் குடும்பம் உண்டு என வாழ தெரியாதவன் வாழ்ந்து என்ன பயன் என்ற சுயநல பிற்போக்கு சிந்தனைகளை உள்ளடக்கி வாழக்கூடிய இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நோயாம் பொறாமையோடு தோழமை கொள்ள மாட்டேன், ஏனெனில் பொறாமை ஞானத்துடன் உறவு கொள்வதில்லை என சாலமோனின் ஞானம் 6:23 நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இன்று நாம் வாசிக்கின்ற விவிலிய நபர்கள் காயின் ஆபேல் கதையில் காயின் பொறாமையோடு தோழமை கொண்டவனாக இருக்கின்றான். கடவுள், உன்னிடம் யாசகம் கேட்கவில்லை, யாசகம் செய்யும் உன் மனதை தான் கேட்கிறார் என்ற உண்மையை காயின் புரியாதவனாக குப்பையில் போட வேண்டியவைகளை கடவுள் முன்னிலையில் கொட்டி கடவுளின் கனிவை பெற முடியாமல் போகின்றான். உள்ளத்தின் நிறைவை கைகள் வெளிப்படுத்தும் என்பது போல ஆபேல் நிறைந்த மனது உடையவனாய் தனது ஆட்டு மந்தையில் சிறந்தவைகளை படைத்தவனுக்கு காணிக்கையாக பரிசளிக்கின்றான். உன்னத தேவன் காயின் கூடை கூடையாய் கொட்டிய அழகிய காய்கறிகளில் ஆனந்தம் கொள்ளவில்லை, மாறாக ஆபேல் கொடுத்த காணிக்கைகளில் அகமகிழ்கின்றார். எனக்கு ஒரு கண் போனாலும் அடுத்தவனுக்கு 2 கண்ணும் பறிபோக வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு வாழும் நம்மை போன்றவன் காயின். ஆபேலின் காணிக்கைகளையும் ஆண்டவரின் மகிழ்ச்சி கண்டு பொறாமை அடைகின்றான். பொறாமையின் தோழமை அவனை உடன் பிறந்த சகோதரனின் உயிரை வாங்கச் செய்கின்றது. 6 அடி நிலத்தில் அடக்கம் செய்யப்பட போகிற நாம் 1/2 அடி பாதைக்காக அண்ணன் தம்பிகளோடு உரிமை சண்டை போட்டு அரிவாள் வெட்டு குத்து என விளம்பரங்கள் கொடுத்து 500,000 ரூபாய்களை நீதிமன்ற வழக்குகளில் அள்ளித்தர தயங்காத நமது மனநிலைகளில் நாம் காயினை வெளிப்படுத்துகின்றோம். பொறாமையோடு நாம் கொள்ளும் தோழமை உணர்வுகளில் வெறுப்பாய் மாறி நம் குடும்ப பொறுப்புகளையும் சமூக பொறுப்புகளையும் உதறி தள்ள செய்து நம்மை சுயநலம் மிக்கவர்களாக வாழ செய்கின்றது. இன்று நாம் வாசிக்கின்ற நற்செய்தி வாசகத்தில் பரிசேயர்களும் இதைத்தான் செய்கின்றார்கள். அவர்களது பொறாமை இயேசுவின் அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டு வெறுப்பை ஏற்படுத்துகின்றது. எங்கோ இருப்பவர்கள் அருகில் இருப்பவர்களை பொறாமை கொண்டு பார்க்கின்றோம். இன்று பரிசேயர்களும் இந்த உணர்வோடுதான் வினா எழுப்புகின்றார்கள். இயேசு செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் கேள்விப்பட்டும் பார்த்தும் இருந்தவர்கள் வானத்திலிருந்து அடையாளம் கேட்கின்றார்கள். நம்பிக்கை குன்றியவர்களுக்கு கடவுள் அருகில் இருந்தாலும் கண்களில் ஏனோ தெரிவதில்லை என்ற உணர்வோடு இயேசு உங்களுக்கு அடையாளம் தரப்பட மாட்டாது என்கின்றார். நம்மிடம் நம்பிக்கை இருக்குமானால் கடவுளை கண்டுகொள்வோம், பொறாமை இருக்குமானால் கடவுளையும் சந்தேகப்படுவோம். கண்களில் இருப்பது நம்பிக்கையா பொறாமையா சிந்திப்போம். இறையருள் வேண்டுவோம். ஆமேன்.